ஒரு 5 मिनिट्स உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு லஞ்ச் சமைக்க போலாம். என்னது இது? காலையில இருந்து ரொம்ப தலவலியா இருக்கு. மயக்க வர்ற மாதிரியே இருக்கு. என்னன்னே தெரியலையே. என்ன இவ பரபரன்னு வேலை செய்வா? இன்னைக்கு என்ன காலையிலேயே சோஃபால படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை நம்மள சமைக்க விட்டுருவாங்களோ? கண்மணி ஏன் காலையிலேயே சோஃபால படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா? உடம்புக்கு ஏதா சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க அத்தை. காலையில இருந்து ஒரே தலவலியா இருந்துச்சு. அதா ஒரு 5 मिनिट्स ரெஸ்ட் எடுக்கலாம்னு படுத்தேன். இப்ப போய் நான் வேலைய ஆரம்பிச்சிடுவேன் அத்தை. என்னமா நீ தலவலிங்கற போய் வேலைய செய்றங்கற? இந்த கவிதா சும்மா தான இருக்கா? கவிதா பாத்துட்டு இருக்கறியே, கண்மணிக்கு போய் சூடா ஒரு கப் காபி போட்டு எடுத்துட்டு வா கவிதா. இன்னைக்கு சமையல் வேலை எல்லாத்தையும் நீயே கவனிச்சுக்கோ கவிதா. கண்மணிக்கு இன்னைக்கு ரெஸ்ட். விட்டா நம்மள சமையல்காரி ஆக்கிடுவாங்களாட் இருக்குதே. இவ தலவலின்னு ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கா. இரு இரு வெச்சுக்கற உனக்கு கச்சேரிய. தலவலின்னு பொய்யா சொல்ற? இந்த காஃபிய குடி, உனக்கு உண்மையாவே இன்னைக்கு வயித்து வலி வரப்போகுது. அதுக்கு நான் உன்னை கலந்துருக்கிறேன் இந்த காஃபியில. கண்மணி இந்தாமா காஃபி சூடா இருக்குது, குடிச்சீன்னா உன்னோட தலைவலி காணாம போயிரும். கண்மணி வெளியில போலான்னு சொன்னியே, கிளம்பலாமா? போலாம் சிவா. இப்ப எனக்கு உடம்புக்கு ரொம்பவே பரவாயில்ல சிவா. என்னது இது? தலை சுத்துற மாதிரி இருக்குது சிவா. எனக்கு ரொம்ப தலை சுத்துது, மயக்க வர்ற மாதிரி இருக்கு. கண்மணி என்னாச்சு? விழுந்துறவனோ? ஏன் மயக்க வருதா? ஏன் விழுந்துறத? விழுந்துறத வா, இங்க வந்து உட்கார் வா. என்னாச்சு கண்மணி? அம்மா அம்மா சீக்கிரமாமா, கண்மணி மயக்கம் போட்டா, சீக்கிரம் வாங்க. கண்மணிக்கு என்னாச்சு சிவா? என்கிட்ட தலைவலின்னு சொன்னா நான் தான் கவிதாவை ஒரு கப் காஃபி போட்டு குடுன்னு சொல்லிட்டு என் ரூமுக்கு போயிட்டேன். என்னது, கவிதா காஃபி போட்டு கொடுத்தாளா? அவ ஏற்கனவே தரையில எண்ணெயை ஊத்தி கண்மணியை வலிக்குள்ள வச்சவ தானே. ஏ கவிதா இங்க வா. என்ன காஃபில ஏதா கலந்து கொடுத்திருக்கியா? அச்சச்சோ, நம்ம வயித்து வலி வர்றதுக்கு தானே மருந்து கலக்கணும். இவ என்ன மயக்கம் போட்டு கிடக்குறா? இந்த சிவா விட மாட்டானே. எப்படியாவது போய் சொல்லி சமாளிப்போம். சிவா சத்தியமா சொல்றேன், நான் காஃபில எதையும் கலக்கல சிவா. உன்னை நான் நம்பவே மாட்டேன். முதல்ல கண்மணிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்து உன்னை வெச்சுக்கறேன். அம்மா நான் கண்மணிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்தறேம்மா. நான் அங்க போயிட்டு உங்களை கூப்பிடுறேன். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு உடம்புக்கு என்ன பிரச்சனை? டாக்டர் எனக்கு 1 வீக்காவே ரொம்ப டயர்டா இருக்கு டாக்டர். வாமிட் வர மாதிரி இருக்கு. தலை வேற அடிக்கடி வலிக்குது டாக்டர். டாக்டர் வெளியில போலாம்னு கிளம்பிட்டு இருந்தேன் டாக்டர், அப்படியே திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஓ அப்படியா சிஸ்டர், இவங்களை செக்அப் ரூமுக்கு போட்டு போங்க, நான் பின்னாடியே வர்றேன். வாங்கம்மா பாத்து வாங்க, இங்க தான் செக்அப் ரூம் இருக்குது. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க சார், நான் அவங்களை செக்அப் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ரிசல்ட் சொல்றேன். ஓகே டாக்டர், நான் வெயிட் பண்றேன். உங்களை செக் பண்ணிரலாம்மா. மூச்சை இழுத்து விடுங்க. நல்லா இழுத்து விடுங்க பார்க்கலாம். இன்னொரு தடவை மூச்சை இழுத்து விடுங்கம்மா. ஓகேம்மா, செக்அப் முடிஞ்சிருச்சு, நீங்க வெயிட் பண்ணுங்க. சார் உங்க வைஃப்க்கு நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு அந்த மயக்கம் டயர்ட்னஸ் எல்லாமே இருந்திருக்கு சார். நான் சில மெடிசின்ஸ் எழுதி தரேன், அதை வாங்கி கொடுங்க. ரெகுலராக செக்அப்புக்கு கூட்டிட்டு வாங்க சார். இந்த நல்ல விஷயத்தை சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் டாக்டர். என்ன சிவா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபோன் பண்றேன்னு சொன்ன, ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. டாக்டர் ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாரோ நம்ம காஃபில வயித்து வலி மருந்து கலந்ததா. அம்மா ஒரு சந்தோஷமான சமாச்சாரமா, நீ பாட்டியாக போற, நான் அப்பாக போறமா. அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சிவா. நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வர போகுது. கவிதா என்ன பாத்துக்கிட்டே இருக்கிற, போய் எல்லாத்துக்கும் ஸ்வீட் பண்ணி எடுத்துட்டு வா கவிதா. ஏன் சிவா, அதுக்குள்ள கவிதாவ சந்தேகப்பட்டுட்டியே. நீங்க என்ன கவிதாக்காவ சந்தேகப்பட்டீங்க? அது ஒண்ணு இல்ல கண்மணி, கவிதா தான் காஃபி போட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஒருவேளை அவதான் காஃபில தான் கலந்துட்டாலும் சந்தேகப்பட்டேன். உங்களுக்கு அக்காவை சந்தேகப்படுறதே தான் வேலை சிவா. அக்கா பாவம், எனக்காக சூடா காஃபி போட்டு வந்து கொடுத்தாங்க, ஆனா நான் அதை குடிக்கவே இல்ல. என்னது குடிக்கவே இல்லையா? இது தெரியாம நம்ம இவ்வளவு நேரம் பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தோமே.